கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். இன்றைய தலைப்பு, இருதயத்தில் எழுப்புதல் அக்னி. கண்களை மூடி ஜபம் செய்வோம். கிருபையும் மகிமையும் நிறைந்த பரிசுத்தமுள்ள நல்ல தகப்பனே, உமக்கு ஸ்தோத்திரம். கர்த்தரா இயேசு கிறிஸ்து ராஜாவே, உமக்கு ஸ்தோத்திரம். பரிசுத்த ஆவியானவரே, உமக்கு ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்து ரத்தத்தினால, இயேசு கிறிஸ்து நாமத்தினால வானம் திறக்கப்படட்டும். பிதாவின் சுத்தம் செய்ய எங்களை அர்ப்பணிக்கிறோம். சகல சத்தியத்துக்களையும் போதிக்கிற ஆவியானவர், ஞானத்தை போதிக்கிற ஆவியானவர், இறங்கி வந்து நீங்க போதிங்க. தேசத்துக்குள்ள என்ன சத்தியத்தை வெளிப்படுத்த வேண்டும் என்று என் பிதாவின் சித்தம் இருக்கோ, அந்த சித்தம் இயேசு கிறிஸ்து ரத்தத்தினால இப்பொழுதே அப்பா வானம் திறக்கப்பட்டு தேவனுடைய வார்த்தை இந்த பூமிக்குள்ள இறங்கி வரட்டும். பரிசுத்த ஆவியானவரே, அடியனுடைய ஆவி, ஆத்மா, சரீரம், சிந்தனை, நினைவு ஃபுல்லா இயேசு கிறிஸ்து ரத்தத்துக்குள்ள ஒப்பிடுகிறோம். தேவனுடைய நாமம் மகிமைப்பட வேண்டும். ஆவியானவரே, நீங்க வந்து எல்லாருக்கும் போதிங்க. உங்க ஜீவனுக்குள்ள எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். இயேசு கிறிஸ்து மூலியமா கேட்கிறோம் ஜீவனோட நல்ல பிதாவே, ஆமீன். ஹலேலூயா. இன்றைய தலைப்பு, இருதயத்தில் எழுப்புதல் அக்னி. ஆமென். முதலாவது எழுப்புதல் பரிசுத்த வேதாகமத்திலிருந்து யாத்திராகமம் 35:26. எந்த ஸ்திரீகளுடைய இருதயம் ஞான எழுப்புதல் அடைந்ததோ அவர்கள் எல்லாரும் வெள்ளாட்டு மயிரை திரித்தார்கள். முதலாவது எழுப்புதல் ஸ்திரீகளுடைய இருதயத்தில் ஞான எழுப்புதல் அடைந்தது என்று வேதத்தில் நாம் பார்க்கிறோம். அப்படி என்றால் பரிசுத்த வேதாகமத்தில் முதல் எழுப்புதல் ஸ்திரீகளுடைய இருதயத்துக்குள்ளிருந்து புறப்பட்டது ஞான எழுப்புதல் என்று நாம் பார்க்கிறோம். யாத்திராகமம் 36:2. பெசலெயேலையும் அகோலியாபையும் கர்த்தரால் ஞானமடைந்து அந்த வேலைகளை செய்ய வரும்படி தங்கள் இருதயத்தில் எழுப்புதல் அடைந்த ஞான இருதயத்தாராகிய எல்லாரையும் மோசே வரவழைத்தான் என்று நாம் பார்க்கிறோம். கர்த்தரால் ஞானமடைந்து இந்த பூமியிலே யாரெல்லாம் தேவன் தெரிந்து கொள்கிறாரோ அவர்களுக்குள்ள முதலாவது நடக்கக்கூடிய காரியம் ஞானமடைந்து தேவனுடைய சித்தத்தை செய்யறதுக்கு தங்கள் இருதயத்தில் எழுப்புதல் அடைந்து ஞான இருதயத்தாராகிய எல்லாரையும் மோசே வரவழைத்தான் என்று பார்க்கிறோம். ஞான இருதயத்தாராகிய எல்லாரையும் என்று பரிசுத்த வேதாகமத்தில் தெளிவாக எழுதியிருக்கிறது. அங்க ரெண்டு பேர் அல்ல, ஞான இருதயத்தாராகிய எல்லாரையும், ஆல் பீப்புள். ஹலேலூயா. இது முதலாவது எழுப்புதல். புதிய ஏற்பாடுல இயேசு கிறிஸ்து ராஜா வாழ்ந்த காலத்துல லூக்கா எழுதின சுவிசேஷத்துல 12:49, பூமியின் மேல் அக்னியை போட வந்தேன். இயேசு கிறிஸ்து பூமியில வந்த நோக்கத்தை இங்கே அறிவிக்கிறார். நான் அந்த பூமியில ஏன் வந்தேன்னா அக்னியை போட வந்தேன் என்றார். இயேசு கிறிஸ்து இருதயத்துக்குள்ள ஒரு பாரம் இருக்கு. அந்த பாரம் என்ன தெரியுமா? நான் அந்த பூமிக்குள்ளே அக்னியை போட வந்தேன். அழகா சொல்றாரு, அது இப்பொழுதே பற்றி எரிய வேண்டும் என்று விரும்புகிறேன். அப்படி என்றால் அக்னி என்ன செய்யணுமா? பற்றி எரிய வேண்டும். அது இயேசு கிறிஸ்து ராஜாவுடைய சித்தம். ஹலேலூயா. பூமியில வாழ்ந்த காலத்துல இயேசுனுடைய சித்தம் என்னன்னா, அது இப்பொழுதே பற்றி எரிய வேண்டும் என்று விரும்புகிறேன். அப்படி என்றால் அக்னி பற்றி எரிய வேண்டும். இயேசு கிறிஸ்துனுடைய சித்தம். இயேசு மரித்து உயிர்த்தெழுந்த பின்பு லூக்கா எழுதின சுவிசேஷம் 24:32. அப்பொழுது அவர்கள் ஒருவரை ஒருவர் நோக்கி, வழியிலே இயேசு கிறிஸ்து ராஜா நம்முடனே பேசி வேத வாக்கியங்களை நமக்கு விளங்க காட்டின பொழுது நம்முடைய இருதயம்
நமக்குள்ளே கொழுந்து விட்டு எரியவில்லையா என்று சொல்லிக்கொன்று என்று நாம் வாசிக்கிறோம். இந்த சம்பவத்திலே இயேசு கிறிஸ்து ராஜா அவர்கள் கூடையே நடந்து வரார். அப்பத்தை பிட்டு கொடுத்து மறைந்து போயிறார். அவர்கள் கண்கள் திறக்கப்பட்ட பொழுது வழியில வந்து இயேசு கிறிஸ்து ராஜா, மரித்து உயிர் தெழுந்த இயேசு கிறிஸ்து ராஜா நம்மளோட கூட வந்திருக்கிறார். அப்ப அவர் வரும்போது என்ன பேசினாரு அப்படின்னு சொல்லி அவங்களுடைய எல்லா காரியத்தையும் யோசித்து பார்க்கும்போது அவருடைய கண்கள் திறக்கப்பட்டு என்று நாம் வேதத்தில் பார்க்கிறோம். கண்கள் திறக்கப்பட்ட உடனே வேத வாக்கியங்களை நமக்கு விளங்க காட்டின பொழுது என்று நாம் பார்க்கிறோம். விளங்க காட்டின பொழுது என்றால் வேத வசனத்தை விளங்க பண்ணுதல், காண்பித்தல், அறிய பண்ணுதல் என்று பொருள். அப்படி என்றால் மரித்து உயிர் தெழுந்த இயேசு கிறிஸ்து அவர்களோட கூட வரும்போது அவர் இதயத்தினுடைய மன விருப்பத்தை உயிர் தெழுந்த பின்பு மறுபடியும் கூட அவர் என்ன அறிவிக்கிறார் என்றால், வேத வசனங்களை நல்லா நோட் பண்ணிக்கொள்ள வேண்டும். இயேசு கிறிஸ்து நம்மளோடு கூட வரும்போது அவர் வேத வசனத்தோடு தான் நம்மளோட பேசுவார். அந்த வேத வசனத்தை விளங்க காட்டின பொழுது என்று நாம் வேதத்தில் வாசிக்கிறோம். வேத வசனத்தை இயேசு கிறிஸ்து ராஜா விளக்கின பொழுது அந்த சமயத்தில் நம்முடைய இருதயம் நமக்குள்ளே கொழுந்து விட்டு எரியவில்லையா என்று வேதத்தில் நாம் பார்க்கிறோம். அப்படி என்றால் பழைய ஏற்பாட்டில் நாம் பார்க்கும் பொழுது மோசேயின் காலத்தில் ஒரு எழுப்புதல், இயேசு கிறிஸ்து வாழ்ந்த காலத்திலே பூமியின் மேல் அக்கினியை போட வந்தேன், அது இப்பொழுதே பற்றி எரிய வேண்டும் என்று விரும்புகிறேன் என்றார். இயேசு கிறிஸ்து மரித்து உயிர் தெழுந்த பின்பு மறுபடியும் ஜனங்களை பார்க்கும் பொழுது அவர் என்ன பேசுகிறார் என்றால், வேத வசனங்களை விளங்க காட்டின பொழுது என்று நாம் அந்த வசனத்தில் வாசிக்கிறோம். வேத வசனங்களை விளங்க காட்டிய பொழுது இருதயம் நமக்குள்ளே கொழுந்து விட்டு எரியவில்லையா? அந்த ஒரு லைனை நாம் யாரும் மறக்க கூடாது. ஏனென்றால் வேத வசனத்தை யாரெல்லாம் விளக்கி காமிக்கிறார்களோ அந்த இடத்திலே ஒரு ஞான எழுப்புதல் உண்டாகும். ஆமென், ஹல்லேலூயா. உங்களுக்கு அதுக்கு ஒரு வசனம் நான் உங்களுக்கு காமிக்க விரும்புகிறேன். சங்கீதம் 39:3. என் இருதயம் எனக்குள்ளே அனல் கொண்டது, நான் தியானிக்கையில் அக்னி மூண்டது, அப்பொழுது என் நாவினால் விண்ணப்பம் செய்தேன். இது தாவீது ராஜனுடைய ஜபம், நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஆனா இந்த வசனத்தை நம்ம இன்னும் கொஞ்சம் கூர்ந்து வாசிக்கும் போது என் இருதயம் எனக்குள்ளே அனல் கொண்டது. தாவீது ராஜா அவருடைய விண்ணப்ப ஜபத்துக்கு முன்பா என்ன நடக்கின்றால், என் இருதயம் எனக்குள்ளே அனல் கொண்டது. வேத வசனங்களை தியானிக்கும் பொழுது, வேத வசனங்களை ஆராய்ந்து பார்க்கும் பொழுது அங்கு அக்னி மூண்டது என்று நாம் பார்க்கிறோம். ஒரு மேட்ச் பாக்ஸ் இருக்கு, அதை நாம் போய் பத்த வைக்கும் போது எந்த இடத்தை பத்த வைக்கிறோமோ அந்த இடம் பற்றி எரியும். அதே போல வேத வசனங்கள் எல்லாம் அக்னியா இருக்கிறது. ஆமென், ஹல்லேலூயா. பரிசுத்த யோவான் ஸ்நானகன் சொல்லும் போது லூக்கா எழுதின சுவிசேஷம் 3:16 இவ்வாறு கூறுகிறது. யோவான் எல்லாருக்கும் பிரதியுத்தரமாக, நான் ஜலத்தினால் உங்களுக்கு ஞானஸ்தானம் கொடுக்கிறேன், என்னிலும் வல்லவர் ஒருவர் வருகிறார், அவருடைய பாதரட்சைகளின் வாரை அவிழ்க்கிறதற்கும் நான் பாத்திரன் அல்ல, அவர் பரிசுத்த ஆவியினாலும் அக்னியினாலும் உங்களுக்கு ஞானஸ்தானம் கொடுப்பார் என்றார். இந்த வசனத்தை நாம் சற்று கூர்ந்து பார்க்கும்போது பரிசுத்த ஆவியினாலும் அக்னியினாலும், நம்ம எல்லாருக்குமே தெரியும் அப்போஸ்தலர் 2:3-4, அல்லாமலும் அக்னிமயமான நாவுகள் போல பிரிந்திருக்கும் நாவுகள் அவர்களுக்கு காணப்பட்டு அவர்கள் ஒவ்வொருவர் மேலும் வந்து அமர்ந்தது.
அவர்கள் எல்லாரும் பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்பட்டு ஆவியானவர் தங்களுக்கு தந்தருளின வரத்தின்படியே வெவ்வேறு பாஷைகளை பேச தொடங்கினார்கள் என்று நாம் பார்க்கிறோம். இந்த சம்பவத்தில் அக்னிமயமான நாவுகள் போல பிரிந்திருக்கும் நாவுகள் என்று நாம் பார்க்கிறோம். அப்ப பரிசுத்த ஆவியான வரும்போது அக்னிமயமான நாவுகளைப் போல வருகிறார். ஹல்லேலூயா. பரிசுத்த ஆவியானவர் வந்தால் ஞான எழுப்புதல் உண்டாகும். அந்த ஞான எழுப்புதல் பாவ உணர்வடைந்து என்று நாம் பார்க்கிறோம். யோவான் சுவிசேஷகம் 16:8 அவர் வந்து பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் நியாய தீர்ப்பை குறித்தும் உலகத்தை கண்டித்து உணர்த்துவார். பரிசுத்த ஆவியானவர் வந்தால் முதலாவது பாவத்தை குறித்தும், இரண்டாவது நீதியை குறித்தும், மூன்றாவது நியாய தீர்ப்பை குறித்தும் உலகத்தை கண்டித்து உணர்த்துவார். அவர்தான் அக்னிமயமான ஆவியானவர். ஹல்லேலூயா. அக்னிமயமான ஆவியான் வந்தால் நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்கும்? சகரியா புஸ்தகம் 13:9 வெள்ளியை உருக்கிறது போல அவர்களை உருக்கி பொன்னை புடமிடுகிறது போல அவர்களை புடமிடுவேன். அவர்கள் என் நாமத்தை தொழுது கொள்வார்கள், நான் அவர்கள் விண்ணப்பத்தை கேட்பேன், இது என் ஜனம் என்று நான் சொல்லுவேன், கத்தர் என் தேவன் என்று அவர்கள் சொல்லுவார்கள். வெள்ளியை உருக்கிறது போல அவர்களை உருக்கி. அப்படி என்றால் வேத வசனம் வெள்ளிக்கு ஒப்பிடப்பட்டு இருக்கிறது. நம்முடைய வாழ்க்கையிலும் வெள்ளியை உருக்கிறது போல நம்முடைய தேவன் நம்மளை உருக்கி செதுக்கி கொண்டிருக்கிறார். பொன்னை புடமிடுகிறது போல அவர்களை புடமிடுவேன். புடமிடுகிற என்ற வார்த்தைக்கு பொருள் சுத்திகரிக்கிறது, தூய்மைப்படுத்துகிறது. நம்முடைய தேவன் நம்மை பரிசுத்தப்படுத்துகிற தேவன். வேத வசனங்கள் மூலமாக புடம்பிடப்படுகிறோம் என்று நாம் பார்க்கிறோம். பாவ உணர்வடையும் போது நம்முடைய வாழ்க்கையில நாம் மனம் திரும்பும் போது நம்முடைய வாழ்க்கையில எழுப்புதல் உண்டாகிறது. எழுப்புதல் எங்கெல்லாம் உண்டாகிறதோ அங்கெல்லாம் அக்னியில உருக்கி கொண்டிருக்கிறார். வேத வசனம் நமக்கு தெளிவாக சொல்லி இருக்கிறது. ஹல்லேலூயா. 1 பேதுரு 4:12 பிரியமானவர்களே, உங்களை சோதிக்கும்படி உங்கள் நடுவில் பற்று எரிகிற அக்னியை குறித்து ஏதோ புதுமை என்று திகையாமல் என்று நாம் பார்க்கிறோம். இங்க அழகா சொல்லியிருக்கிறார், உங்களை சோதிக்கும்படி உங்கள் நடுவில் பற்று எரிகிற அக்னியை குறித்து ஏதோ புதுமை என்று திகையாமல் என்று நாம் பார்க்கிறோம். அப்படி என்றால் ஆவியானவர் வரும்போது நம்மளுடைய பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் நியாய தீர்ப்பு குறித்தும் கண்டித்து உணர்த்தி நாம் பாவ உணர்வடையும் போது அந்த எழுப்புதலுக்குள்ளே நாம் அக்னியில நடமாடும் போது இன்றும் கேட்டுக்கொண்டிருக்க தேவ ஜனமே, பாவத்திலிருந்து மனம் திரும்பிய உங்கள் நடுவில் அக்னி பற்றி எரிந்து கொண்டிருக்கிறது. நாம் மனம் திரும்பும் போது நாம் ஆசீர்வதிக்கப்பட்ட சந்ததியா மாறுகிறோம். நம்முடைய வாழ்க்கையிலே ஆவியானவர் நம்மளோடு வேத வசனத்துக்குள்ளே சத்தியத்துக்குள்ளே நம்மளை வழி நடத்தும் போது நாமும் எழுப்புதல் திட்டத்துக்குள்ளே செயல்பட்டு கொண்டிருக்கிறோம். எழுப்புதல் எங்கே ஆரம்பிக்கிறது என்றால் பாவ உணர்வடையும் போது. ஹல்லேலூயா. தேவனுடைய வார்த்தை தான் அக்னி. எரேமியா 23:29 என் வார்த்தை அக்னியை போலும் கண்மலை நொறுக்கும் சம்மட்டியை போலும் இருக்கிறதல்லவோ என்று கர்த்தர் சொல்லுகிறார். தேவனுடைய வார்த்தை அக்னியை போலும் ஒரு கண்மலையை நொறுக்கும் சம்மட்டியை போலும் இருக்கிறதல்லவோ என்று கர்த்தர் சொல்லுகிறார். வேத வசனம் அக்னிக்கு ஒப்பிடப்பட்டு சொல்லுகிறது. ஒரு கண்மலையை நொறுக்க வேண்டும் என்றால் தேவனுடைய வார்த்தை போதும். எரேமியா 20:9 ஆதலால் நான் அவரை பிரஸ்தாபம் பண்ணாமலும் இனி கர்த்தருடைய நாமத்திலே
பேசாமலும் இருப்பேன் என்றேன். ஆனாலும் அவருடைய வார்த்தை என் எலும்புகளில் அடைபட்டு எரிகிற அக்கினியை போல் என் இருதயத்தில் இருந்தது. அதை சகித்து இழைத்து போனேன். எனக்கு பொறுக்க கூடாமற் போயிற்று என்று எரேமியா தீர்க்கதரிசி சொல்கிறார். தேவனுடைய வார்த்தை என் எலும்புகளில் அடைபட்டு எரிகிற அக்கினியை போல் என் இருதயத்தில் இருந்தது என்று அந்த தேவனுடைய வார்த்தையை மைய பொருளாக வைத்து எரேமியா தீர்க்கதரிசி சொல்கிறார். தேவனுடைய வார்த்தை என் இருதயத்தில் எரிகிற அக்கினியை போல் இருந்தது என்று வேதம் சொல்கிறது. அப்படி என்றால் இன்றைக்கு நம்மளுடைய தலைப்பு இருதயத்தில் எழுப்புதல் அக்கினி. ஹல்லேலூயா! கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, வேத வசனத்துக்குள்ளே நாம் கீழ்படியும் போது நாமும் தேவனுடைய சித்தத்தை செய்கிறவர்களாக மாறுகிறோம். பாவ உணர்வடைந்து மனம் திரும்பும் போது பரலோக ராஜ்யம் மிகுந்த சந்தோஷம் அடைகிறது. நம்முடைய ஊழியக்காரரை அக்னி ஜுவாலையாக மாற்றுகிறவர் நம்முடைய பரிசுத்தம் உள்ள தேவன், அக்னிமயமான தேவன். சங்கீதம் 104:4, தம்முடைய தூதர்களை காற்றுகளாகவும் தம்முடைய ஊழியக்காரரை அக்னி ஜுவாலைகளாகவும் செய்கிறார். தம்முடைய ஊழியக்காரரை அக்னி ஜுவாலையாக மாற்றுகிற தேவன், அக்னி அபிஷேகத்தால் நிரப்புகிற தேவன், தேவனுடைய வார்த்தையை கொண்டு செல்கிற ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளையும் அவர் அக்னி ஜுவாலையாக மாற்றுகிறார். ஹல்லேலூயா! ரோமர் 12:11 அசதியாயிராமல் ஜாக்கிரதையாயிருங்கள், ஆவியிலே அனலாயிருங்கள். தம்முடைய ஊழியக்காரரை பார்த்து சொல்லக்கூடிய வசனம், ஆவியிலே அனலாயிருங்கள், கர்த்தருக்கு ஊழியம் செய்யுங்கள். ஆவியிலே அனல் ஏன் தேவைப்படுகிறது? கர்த்தருடைய ஊழியம் செய்ய. ஜபத்தின் வல்லமை 2:7:1 சாலமோன் ஜெபம் பண்ணி முடிக்கிற போது அக்னி வானத்திலிருந்து இறங்கி சர்வங்க தகன பலியையும் மற்ற பலிகளையும் பட்சித்தது. கர்த்தருடைய மகிமையும் ஆலயத்தை நிரப்பிற்று என்று நாம் பார்க்கிறோம். வாசித்த பகுதியில் முக்கியமான கருத்து என்னவென்றால், சாலமோன் ஜெபம் பண்ணி முடிக்கிற போது வானத்திலிருந்து அக்னி இறங்கிற்று. ஹல்லேலூயா! சங்கீதம் 97:3 அக்னி அவருக்கு முன் சென்று சுற்றிலும் இருக்கிற அவருடைய சத்துருக்களை சுட்டெரிக்கிறது என்று நாம் வேதத்தில் பார்க்கிறோம். அக்னி இறங்கி வரும்போது அவர் சத்துருக்களை சுட்டெரிக்கிறது. இயேசு கிறிஸ்து நமக்குள் வாசம் செய்யும் போது சத்துரு நம்ம பக்கத்தில் இருக்க முடியாது. அதைத்தான் வேதம் தெளிவாக கூறுகிறது. வேத வசனங்களை நாம் ஆராய்ந்து பார்க்கும்போது முதலாவது எழுப்புதல் சிறியலுக்குள்ளே, அவருடைய இருதயத்துக்குள்ளே முதலாவது எழுப்புதல், ஞான எழுப்புதல் அடைந்து என்று வேதத்தில் நாம் பார்க்கிறோம். இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வந்த நோக்கம், பூமியின் மேல் அக்னியை போட வந்தேன், அது இப்பொழுதே பற்றி எறிய வேண்டும் என்று விரும்புகிறேன் என்றார். அப்பொழுது இயேசு கிறிஸ்துடைய நோக்கம் அக்னி பற்றி எறிய வேண்டும். இயேசு கிறிஸ்து மரித்து உயிர்த்தெழுந்த பின்பு கூட வேத வசனங்களை விளங்க காட்டின பொழுது இருதயத்துக்குள்ளே கொழுந்து விட்டு எரியவில்லையா என்றார். தாவீது ராஜா சொல்லும் போது, என் இருதயம் எனக்குள்ளே அனல் கொண்டது, நான் தியானிக்கையில் அக்னி மூண்டது என்று வேதம் தெளிவாக சொல்லியிருக்கிறது. எரேமியா தீர்க்கதரிசி சொல்லும் போது, தேவனுடைய வார்த்தை அக்னியை போல என்று வேதம் சொல்கிறது. பரிசுத்த யோவான் ஸ்நானகன் பரிசுத்த ஆவியினாலும் அக்னியினாலும் என்று ஞானஸ்தானம் கொடுப்பார் என்று வேதம் சொல்கிறது. கடைசி கால சந்ததியாக நாம் இருக்கிறோம். நமக்கு ஒரு கிஃப்ட் உண்டு. தம்முடைய ஊழியக்காரரை அக்னி ஜுவாலையாக மாற்றுகிற தேவன் ஜெபத்தில் ஒரு வல்லமை வைத்திருக்கிறார். சாலமோன் ஜெபம் பண்ணி முடிக்கிற பொழுது அக்னி வானத்திலிருந்து இறங்கி என்று வேதத்தில் நாம் பார்க்கிறோம். சங்கீதம் 97:3 சத்துருக்களை சுட்டெரிக்க தம்முடைய அக்னி அனுப்புகிற தேவன் இந்த கடைசி காலத்திலே எழுப்புதலுக்குள்ளே நாம் பிரவேசித்துக் கொண்டிருக்கிறோம். எழுப்புதல் என்றாலே வேத வசனத்துக்கு நாம் மனம் திரும்புவதுதான் எழுப்புதல். மறுபடியும் கூட உங்களுக்கு ஒரு விஷயம் நான் ஞாபகப்படுத்துகிறேன்.
எழுப்புதல் என்றாலே வேத வசனத்துக்கு நாம் மனம் திரும்புதல் தான் எழுப்புதல். ஒருபொழுதும் மறந்துவிடக்கூடாது. தேசத்துக்குள் எழுப்புதல் வர வேண்டும் என்றால் சத்தியத்துக்குள்ளே நாம் மனம் திரும்ப வேண்டும். நாம் மனம் திரும்பும் போது தேவனுடைய ராஜ்யம் கட்டப்படும். ஒரு பாவி சத்தியத்தை அறிந்து மனம் திரும்பும் போது என் தேவனுடைய ராஜ்யம் இந்த பூமியில ஸ்தாபிக்கப்படும். சத்தியத்துக்குள்ளே மனம் திரும்புவது தான் எழுப்புதல். பாவ உணர்வடைவு தான் எழுப்புதல். வேத வசனத்துக்கு மனம் திரும்ப தான் எழுப்புதல். கடைசி காலத்தில் எழுப்புதலுக்குள்ளே அந்த நொடி பொழுதுக்குள்ளே நாம் இருக்கிறோம். வேத வசனத்துக்கு மனம் திரும்ப நீங்கள் ஒப்பு கொடுப்பீர்களா? கேட்டுக்கொண்டு தேவ ஜனமே, உங்களை நீங்கள் அர்ப்பணிப்பீர்களா? உங்களுடைய வாழ்க்கையிலே இயேசு கிறிஸ்து ராஜா இப்பொழுது தொட, கண்களை மூடி எல்லாரும் ஒரு விஷயம், உங்களை தாழ்த்துவீர்களா? நானும் இந்த கடைசி காலத்தில் எழுப்புதலுக்குள்ளே நானும் வர வேண்டும், வேத வசனத்துக்குள்ளே நானும் மனம் திரும்ப வேண்டும் என்று உங்களை நீங்கள் அர்ப்பணிப்பீர்களா? கிருபையும் மகிமையும் நிறைந்த பரிசுத்தம் உள்ள நல்ல தகப்பனே, உமக்கு ஸ்தோத்திரம். அக்னிமயமான தேவனே, பரிசுத்தம் உள்ள தேவன், எங்கள் தேவன் அக்னிமயமான தேவன், சர்வ சிருஷ்டிக்கும் எஜமான், கிருபாதார பலி ஆவியானவரே, உமக்கு ஸ்தோத்திரம். எங்களுக்குள்ள வாசம் பண்ணுகிறவரே, உமக்கு ஸ்தோத்திரம். முடிவு வரைந்தோம் சதா காலங்களில் நான் உன்னோடு இருப்பேன் என்று வாக்கு கொடுத்தவரே, உமக்கு ஸ்தோத்திரம். எங்களுடைய எல்லா அவயங்களுக்குள்ளேயும் இயேசு கிறிஸ்து இரத்தத்தினால கழுவப்படட்டும் ராஜா. இப்பொழுது செய்தியை யாரெல்லாம் கேட்டுக்கொண்டிருக்கார்களோ அவர்கள் எல்லாரும் மேலேயும் இயேசு கிறிஸ்து இரத்தத்தினால கழுவப்படட்டும் அப்பா. இயேசு கிறிஸ்து இரத்தத்தினால, இயேசு கிறிஸ்து நாமத்தினால் வானம் திறக்கப்படட்டும். சிங்காசனத்திலிருந்து அப்பா உம்முடைய பிள்ளைகளே தொடுங்க ராஜா. நாங்கள் எல்லாரும் எழுப்புதல் வித்துக்குள்ளே வர வேண்டும். என் ராஜாவின் சித்தம் நிறைவேற வேண்டும். பூமியின் மேல் அக்னியை போட வந்தேன், அது இப்பொழுதே பற்றியறிய வேண்டும் என்று விரும்புகிறேன் சொன்ன இயேசு கிறிஸ்து ராஜானுடைய அந்த சித்தம் இந்த பூமியில நிறைவேற வேண்டும். வேத வசனங்களை ஆராய்ந்து பார்க்கும் போது கொழுந்து விட்டு எறியவில்லையா என்று அப்பா நாங்கள் பார்க்கிறோமே. எங்க இருதயம் கொழுந்து விட்டு எறிய வேண்டும் ராஜா. எங்க இருதயத்துக்குள்ள ஒரு அக்னியை போடுங்க. அது இயேசு கிறிஸ்துவோட அக்னி, கடைசி கால அக்னி, பரிசுத்த ஆவியினால் அக்னியினால நிரப்பு என்று கட்டளை கொடுத்த அந்த அக்னி இயேசு கிறிஸ்து ரத்தத்தினாலே அப்பா எங்க எல்லாருடைய இருதயத்துக்குள்ளையும் அப்பா அந்த தேவ வசனத்தை நாங்கள் புரிந்து அப்பா வாசிக்கத்தக்க அந்த பிரகாசமான மனக்கண்களை திறக்க அப்பா எங்கள் இருதயத்துக்குள்ளே அந்த அக்னியை போடுங்க ராஜா. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். யாரெல்லாம் கேட்டுக்கொண்டிருக்காங்களோ அவங்க எல்லாருக்குள்ளயும் அந்த அக்னியை போடுங்க ராஜா. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். எல்லாரும் ஸ்தோத்திரம் சொல்லி அப்பா அப்பா எங்களை இருதயத்தை எல்லாம் நீங்க திறங்க சொல்லி கேட்பீங்களா? ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் ராஜா. இயேசு கிறிஸ்து ராஜா உமக்கு ஸ்தோத்திரம். அப்பா எங்க இருதய மனக்கங்கள் திறங்க ராஜா. அந்த வேத வசனத்துக்கு நாங்கள் மனம் திரும்ப எங்களை நாங்கள் அர்ப்பணிக்கிறோம் சொல்லி கேட்பீங்களா? ஓ ரீபா லக்காரா ஷேந்தே நிமா கபது ரீபா கபாரா ஷேகே போக்கோர துரிபே கரபதுனா லிமா கலார துரே ஷேபால பலபது ருபதுனா லிபால ஹந்துரிபே கே துரு ஷேகது லிஷால பல பலபர சந்த ரிபா கபதுனா. ஸ்தோத்திரம் ராஜா, ஸ்தோத்திரம் ராஜா. யாரெல்லாம் கேட்டுக்கொண்டிருக்காங்களோ அப்பா அவங்க மேல அக்னிய போடுது ராஜா. ஓ ரிமால ஹஷால பலார துரி ரிபதுனா ரிபா கபா ஷங்கதர பதுனா லிமா லாகதனவார கர துரு ஷேகதுனா ஓ ரிபால சந்த ரிபதுனா. என் தேவனுடைய வார்த்தை, அந்த அக்னிமயமான வார்த்தை, ஓ லிமா லகா லர ஷகதர பதுனா ரிஷாந்த ரிபா கபாதனம கதர பதுனா. இறங்கட்டும் அப்பா உம்முடைய அக்னி இறங்கட்டும். பூமியின் மேல் அக்னியை போட வந்தேன், அது இப்பொழுதே பற்றேறிய வேண்டும் என்று விரும்புகிறேன் சொன்ன என் இயேசு கிறிஸ்து ராஜானுடைய சித்தம் இப்பொழுது இந்த பூமியில நிறைவேறட்டும். ஓ ரிகா லமா கர ஷகது ரிஷாந்த ரிபா கபாதுனா ரிகே லா சேகே பா கபாதுர பர பதுனா. ஸ்தோத்திரம் ராஜா, ஸ்தோத்திரம் ராஜா. ஒவ்வொரு குடும்பங்கள் அக்னி பற்றி எறியட்டும். அக்னி பற்றி எறியட்டும் அப்பா.
ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். யாரெல்லாம் இந்த செய்தி கேட்டுக்கொண்டிருக்காங்களோ அவங்களோட இருதயம் தொடப்பட்டு ராஜா, நீங்க அப்படியே அவங்களை பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க. அவங்க இருதயத்துக்குள்ளே தேவ சமாதானம் உண்டாகட்டும். இயேசு கிறிஸ்து இரத்தத்தினுடைய அந்த வல்லமை இறங்கின கிருபைக்கா ஸ்தோத்திரம். பரிசுத்த ஆவியானவரே, அக்னிமயமான ஆவியானவரே, இறங்கி வந்த கிருபைக்கா உமக்கு ஸ்தோத்திரம் ராஜா. அப்பா ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். நாங்க எல்லாரும் எழுப்புதலுக்குள்ளே என் தேவனுடைய சித்தத்தை அப்பா செய்யறதுக்கு எங்களை அர்ப்பணிக்கிறோம் ராஜா. மீதியான வேலை நீங்க பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க அப்பா. இருதயத்துக்குள்ள தேவ சமாதானத்தை தந்த கிருபைக்கா உமக்கு ஸ்தோத்திரம் ராஜா. அப்பா ஸ்தோத்திரம் 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 ராஜா, ஸ்தோத்திரம் ராஜா. அப்பா இருதயத்துக்குள்ளே கொழுந்து விட்டு எறியக்கூடிய அக்கினி அப்பா முடிவு பரியந்தம் எங்களுக்குள்ளே பற்றி எறியட்டும் ராஜா. இயேசுக்கு ரத்தத்தினாலே முடிவு பரியந்தம் பற்றி எறியட்டும். இயேசுக்கு ரத்தத்தினாலே அப்பா இருதயத்துக்குள்ளே கொழுந்து விட்டு எறியக்கூடிய அக்கினி பற்றி எறியட்டும். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம் ராஜா. உங்கள் கிருபைக்குள்ளே அப்பா விசேஷமாக யாரெல்லாம் செய்தி கேட்டுக்கொண்டிருக்காங்களோ அவங்க எல்லார் மேலேயும் அப்பா உம்முடைய கிருபை உம்முடைய ஆணிப்பா இந்த கரம் இறங்கட்டும் அப்பா. அப்பா உம்முடைய ஆணிப்பா இந்த கரங்கள்னாலே அப்பா எங்களை ஆசீர்வைங்க ராஜா, எங்களை ஆசீர்வைங்க ராஜா. எங்க இருதயத்துக்குள்ள தேவ சமாதானம் தாங்க ராஜா. அப்பா முடிவு புரிந்தோம், நாங்கள் உமக்கு நிலைத்திருக்க எங்களை அர்ப்பணிக்கிறோம், எங்களை தாழ்த்துகிறோம். இயேசு கிறிஸ்து இரட்சகருக்குள்ள எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். இயேசு கிறிஸ்து மூலமா கேட்கிறோம் ஜீவனோட நல்ல பிதாவே, ஆமேன். தேவனுக்கே மகிமை உண்டாகட்டும். கர்த்தர் தாமே உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் ஆசீர்வதிப்பாராக, ஆமேன். Thanks for watching. Please subscribe our channel. Click the like and share. Click the bell. God bless you.